ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை ஒரு துஆவை ஓதுவார்கள். அபுதாவு ஷெரீஃபில் வருகிறது, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் மும்மூன்று முறை இந்த அழகான துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி ஸம்ஈ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அந்த. சுப்ஹானல்லாஹ். இதனுடைய அர்த்தம் அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயை விட்டு எங்களுக்கு ஷிஃபாவை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி ஸம்ஈ, யா அல்லாஹ் செவிகளை சுத்தப்படுத்து, செவிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையையும் தூரப்படுத்து. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, யா அல்லாஹ் எங்களுடைய கண்களை எங்களுடைய பார்வைகளை சரிப்படுத்தி கொடு. லா இலாஹ இல்லா அந்த், வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இந்த துஆ ஓதிருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் எவ்வளவு அர்த்தமுள்ள துஆவாக இருக்கும். அன்பான அல்லாஹர்களே, நிச்சயமாக இந்த துஆவை நாமும் காலையிலும் மாலையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மும்மூன்று முறை தினந்தோறும் ஓதினார்களோ அதே போன்று நாமும் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.